கிரீடிங்ஸ் ஆஃப் தி டே. நான் ஸ்ரீகாந்தஸ். யுவராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஸ்கேனரில் ரிவிஷன் பண்ணலாமா ஆர் புக்ஸம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்கேனரில் அப்படிங்கிற ஸ்கேனர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஸ்கேனர் அப்படிங்கிறது பாஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லேருந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸை எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான் ஸ்கேனர் அப்படிங்கிறது. அண்ட் ஸ்கேனருடைய ஃப்ரெண்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ க்வெஸ்சன்ஸு எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ வாட்டி கேட்டிருக்காங்க, எவ்வளோ தடவை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. இந்த ரெண்டு யூஸ்ஃபுல்னஸ்க்காக தான் நிறைய பேர் ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்போ ஸ்கேனர் யூஸ் பண்ணலாமா, புக்ஸம்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களை ரிவிஷனுக்கு, அதாவது ஜஸ்ட்டு ஒரு 1 டேக்காக மட்டும் நீங்கள் ஸ்கேனரை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி படிக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா அதாவது கான்செப்ட் கற்றுக்கணும்னா புக்கிலேருந்தே பாருங்கள் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். இங்கே ரிவிஷனுக்காக கேட்டதுனால நான் ஸ்கேனர் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஏதாவது புதுசாக படிக்கிறதா இருக்கீங்க, இல்லை சம்ஸ் நீங்கள் புதுசாக போட்டு பார்க்குறதா இருக்கீங்கன்னா புக்ஸம்ஸே போங்க. பிகாஸ் ஸ்கேனரில் இருக்கிறது தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சிஎம்ஏ ஃபைனல் குரூப் 3 லாவில் நான் வந்து படிச்சுட்டு போனேன். டைரக்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ஸ்கேனர்லேருந்து ஃபுல்லாக படிச்சுட்டு போனேன். டைரக்டர்ஸை நான் புக்கில் பார்க்கவே இல்லை. அந்த ஸ்கேனர்லேருந்து எனக்கு டைரக்டர்ஸுக்கு வந்தது 6 மார்க் கிட்டே வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ 6 மார்க் அப்படிங்கிறது வந்து பெரிய மார்க் தான் இல்லை, ஆனால் அந்த டைரக்டர்ஸ் நான் படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1/2 டே கிட்ட ஆச்சு ஸ்கேனர்லேருந்து படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்கேனர் அப்படிங்கிற விஷயம் வந்து எஸ் நிறைய விஷயங்கள், நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லைன்னு சொல்ல, பட் அதை ரிவிஷனுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி புக்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேனரை வச்சு நீங்கள் மறுபடியும் அந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியறதா, நீங்கள் அந்த சம்ஸை போட்டு பார்க்குறப்ப ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், ரிவிஷனுக்கு ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது புதுசாக சம்ஸ் ஏதாவது கான்செப்ட்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா புக் சம்ஸ்க்கு வந்து போங்க. இப்போ நான் கிளம்பலான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர், அண்ட் பீஸா.